வணக்கம். சற்று முன்னில முக்கிய தகவல். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா 4 கிராம் இலவசம், முக்கியமா 25 பட்டு புடவை இலவசம், 5 ஆடுகள் இலவசம். இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா பரிசு பொருட்கள் அறிவிக்கப்பட்டிருக்கு. அது எந்தெந்த மாவட்டங்கள் என்னென்னலாம் நம்ம அதுக்கு பண்ண வேண்டியதா இருக்கும் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்த்தோம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் உடனுக்குள்ள தேவாடி நான் நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல பில் பண்ண கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் டெல்லி போற வீடியோ உங்களுக்கு அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக தீபாவளி பண்டிகை முன்னிட்டு அனைத்து ஜவுளி கடையிலும் சரி அனைத்து கடைகளும் சரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சலுகை அறிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க, பரிசு பொருட்கள் அறிவிக்கப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பட்ஜெட்ல பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு சில கடைகளில் ஃபஸ்ட்டு பரிசாக நம்மளுக்கு 4 கிராம் தங்க நாணயமும், இரண்டாவது பரிசாக 5 பேருக்கு ஆடுகள் இலவசம், அதாவது ஆடு இலவசமாக தரப்படுறாங்க. மூன்றாவது 25 பேருக்கு பட்டு புடவை இலவசமாக தரப்படுறாங்க. அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னா இப்போ நம்ம பார்த்தோம். தீபாவளி பண்டிகைக்கு துணி வாங்கினால் ஆடு இலவசம், கஸ்டமரை கவரம் திருவள்ளூர் துணி கடை. இப்போ ரீசெண்டா திருவள்ளூர் துணி கடையில் தான் இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பிட்டு இருக்காங்க. அது என்னதை இப்ப நம்ம பார்த்தலாம். தீபாவளி பண்டிகை என்றாலே புத்தாடைக்கு முதல் இடம் உண்டு, அத்தகைய புத்தாடைகள் விற்பனை செய்யும் துணி கடைகள் அதிகரித்துள்ள சூழலில் வாடிக்கையாளர்களுக்கு கவரும் வகையில் துணி கடைக்காரர் பல பரிசுகளை அறிவிக்கப்பட்டு வந்துள்ளனர். அதில் துணி வகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் பரிசாக அறிவித்து பரிசு குழுக்கள் மூலம் வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி அடைவிக்க வந்துள்ளனர். அந்த திருவள்ளூரில் சாரதாஸ் என்ற துணிக்கடை ஒன்று பரிசு பொருட்கள் இரண்டாவது பரிசாக 4 பேருக்கு ஆடு தருவதாக தெரிவிக்கப்பட்டனர். இந்த துணிக்கடையை மணிமுருகன் என்பவர் நடத்தி வருகிறார். அவருக்கு உதவியாக மனைவி நந்தினி துணிக்கடையில் பணியாற்றியுள்ளார். இவர் இருவரும் கடந்த 17 வருடங்களாக துணிக்கடையில் இந்த ஜவுளி கடை வைத்து வருகின்றனர். சிறிய கடையாக தொடங்கிய இந்த ஜவுளி கடை வாடிக்கையுடன் நம்பிக்கை பெற்று தற்போது மொத்த விற்பனை மற்றும் சில்லறை விற்பனை செய்யும் ஜவுளி கடையாக உள்ளது. இந்த ஜவுளி கடையில் கடந்த 5 வருடங்களாக மேலாக தீபாவளி பண்டிகை பல பரிசுகள் வழங்கப்பட்டு வந்துள்ளன. இன்று இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை முன்னிட்டு முதல் பரிசாக 4 கிராம் தங்க நாணயமும், இரண்டாவது பரிசாக 4 பேருக்கு ஆடுகளும், மூன்றாவது பரிசாக 25 பேருக்கு பட்டுப்புடவையும் இலவசமாக தரப்பட்டு வந்துள்ளன. நீங்கள் கன்ஃபார்மாக இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா இந்த ஜவுளிகளில் போயிட்டு துணி வாங்கும்போது உங்களுக்கான பரிசு காத்துட்ருக்கான்னு நீங்களே எதிர்பாருங்க. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.